நாளை முதல் 9, 10, 11, 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறப்பு. மாலை 3:30 மணியுடன் வகுப்புகளை முடித்துக் கொள்ள அறிவுறுத்தல். பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் 20 மாணவர்கள் மட்டுமே அமர வைக்கப்படுவார்கள். ஒரு பெஞ்சில் 2 மாணவர்கள் மட்டுமே உட்கார அனுமதிக்கப்படுவர் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தகவல். தமிழகத்தில் குட்கா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை முற்றிலும் தடுக்கப்படும். கல்வி நிறுவனங்கள் அருகே போதைப்பொருள் விற்றால் கடுமையான தண்டனை வழங்க சட்ட திருத்தம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு விழுப்புரம் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை இணைப்பதற்கான மசோதா நிறைவேற்றம். அறிமுக நிலையிலேயே மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பேரவையில் இருந்து வெளிநடப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கைது, காவல் வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்டன. டோக்கியோ பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அதே போட்டியில் மற்றொரு இந்திய வீரர் சரத்குமார் வெண்கலம் வென்றார். டெல்லி காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் மேகதாது குறித்து விவாதிக்க எதிர்ப்பு. தமிழகம் புதுச்சேரி எதிர்ப்பை தொடர்ந்து கர்நாடகத்தின் கோரிக்கை நிராகரிப்பு. மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு வருமாறு கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள். தமிழக அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விளக்கம். ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் வெளியீடு மறுசீரமைக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. பெங்களூருவில் நள்ளிரவில் ஆடி கார் கட்டுப்பாட்டை இழந்து வங்கியின் சுற்றுச்சுவரில் மோதியது. கோர விபத்தில் ஹொசூர் தொகுதி திமுக எம்எல்ஏவின் மகன் உள்ளிட்ட 7 பேர் உயிரிழப்பு. தெலங்கானாவில் வெள்ளத்தில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்ட அரசு பேருந்து, ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் 25 பயணிகள் ஜேசிபி உதவியுடன் மீட்பு. தென்மேற்கு பருவக்காற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 5 நாட்களுக்கு பரவலாக மழைக்கு வாய்ப்பு. தென் மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து இழிவாக பேசிய புகாரில் எஸ்வி சேகர் மீதான வழக்கை ரத்து செய்ய மறுப்பு. மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாகிவிடுமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ஆன்லைன் மூலம் 9 மாநிலங்களில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி. 36 வழக்குகளில் தொடர்புடைய 14 பேர் கொண்ட கும்பல் டெல்லியில் கைது. கேரளாவில் இருந்து வருபவர்கள் 7 நாட்கள் கட்டாயம் தனிமைப்படுத்தப்படுவார்கள். தடுப்பூசி போட்டிருந்தாலும் பின்பற்ற வேண்டும் என்று கர்நாடக அரசு அறிவிப்பு. இடைத்தரகர் சுகாஷ் சந்திரசேகர் தொடர்பான பண மோசடி வழக்கில் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸிடம் விசாரணை. டெல்லியில் 5 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சிவகங்கையில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன்பக்க இடது சக்கரம் தனியாக கழன்று ஓடியது. உடனடியாக ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு அரசு தடை விதித்தது ஏற்புடையதல்ல என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. கட்டுப்பாடுகள் மட்டுமே விதிக்க வேண்டுமே தவிர தடை விதிக்கக்கூடாது என வலியுறுத்தல். திருக்கோவில்களில் தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றுடன் திருக்குறள் வகுப்புகளும் நடத்தப்படும். தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் அறிவிப்பு. தமிழகத்தில் விதிகளை மீறி கனிம வளங்கள் எடுக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை. ஆளில்லா சிறிய விமானங்கள் மூலம் கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தகவல். தமிழகத்தில் புதிய அரசு பொறியியல் கல்லூரிகள் துவங்க தற்போது வாய்ப்பில்லை. சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பதில். தெலங்கானாவில் செப்டம்பர் 1 தேதி முதல் பள்ளிகளை திறக்க தடை. அரசின் உத்தரவுக்கு தடை விதித்தது தெலங்கானா உயர்நீதிமன்றம். டெல்லியில் பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் வழிப்பறி. சிசிடிவியில் பதிவான காட்சி மூலம் போலீசார் விசாரணை. டெஸ்லா மின்சார கார்கள் விரைவில் இந்தியாவில் விற்பனைக்கு வரும் என தகவல்.
நான்கு மாடல்களை இந்தியாவில் உற்பத்தி அல்லது இறக்குமதி செய்து விற்க மத்திய அரசு ஒப்புதல். ஆப்கானிஸ்தானில் இருந்து கடைசி அமெரிக்க வீரரும் வெளியேறினார். அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறியதை வானை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு கொண்டாடிய தாலிபான்கள். காபூலில் உள்ள போர் விமானங்களை செயலற்றதாக்கிவிட்டதாக அமெரிக்க இராணுவ உயர் அதிகாரி தகவல். தாலிபான்களால் பயன்படுத்தப்படாத வகையில் இராணுவ கவச வண்டிகளும் முடக்கம். பாராலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீரர் சிங்ராஜ் அதானாவுக்கு வெண்கலம்.